விட்டது. ஐயோ, கல்யாண பத்திரிக்கை எல்லாரும் வாங்க இப்படிக்கு. நாங்க யாருங்க அது? இன்விடேஷன் ரெடி. நீங்க எப்போ ரெடி மேரேஜ்க்கு? அதுதான் இப்போ இன்விடேஷன் மட்டும் ரெடியா இருந்து பிரச்சனை கிடையாது. கல்யாணத்துக்கு ஒரு பொண்ணு வேணும் இல்லையா? முக்கியமா கவின் ஃபேன் கர்ல்ஸ் நிறைய பேர் இருக்காங்கல்ல, உங்களுக்கு அப்புறம் பொண்ணு கிடைக்காது ப்ளீஸ்டா. அதான் என் வாழ்க்கையில இப்பதான் கொஞ்சம் லைட்டா ஏதோ லைட் வந்திருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். இப்பதான் ஆரம்பிச்சிருக்கோம். நான் வேலையை நல்லபடியா பாக்குறேன். மத்தபடி உங்ககிட்ட சொல்லாம எதுவுமே பண்ண போறது கிடையாது. நடக்கும்போது கண்டிப்பா எல்லாருக்கிட்டுமே சொல்லுங்க. கொஞ்சம் லேட்டா பண்ணிக்கோங்க, பொண்ணுங்க மனசுல கஷ்டப்படும். தளபதி ஒரு பஞ்ச் டயலாக் எழுதணும்னா என்னென்ன எழுதுவீங்கன்னா டக்குன்னு ஒரு டயலாக் எழுதும். ஐயோ, இந்தாங்க நாங்கள் நோட்டு கூட இருக்கு. ஒரு டயலாக் வந்து நீங்கள் தளபதிக்கு நீங்கள் எழுதணும். ஏ எப்படிப்பா, அதெல்லாம் நம்ம எழுதுனா எப்படிப்பா, நல்லா இருக்காதுப்பா. ஸ்டோரி டிஸ்கஷன் இல்லை, நான் நிஜமாவே நான் சொல்லிடுறேன். நான் நெல்சனா கூட நான் பார்த்த வேலை முக்கியமாக எங்கே இருக்குன்னா டிஸ்கஷன் அப்போ. அப்புறம் ரைட்டிங்காக எழுதும்போது ஒரு சீன் அண்ணன் சொல்லும்போது அப்படியே மாற்றி மாற்றி பேசுவோம். ஸோ எனக்கு தெரிஞ்சு காமெடியாக ஏதாவது விஷயங்கள் எனக்கு வரும், அது மேபி அதுதான் அண்ணனுக்கு பிடிக்கும், அந்த மாதிரி தான் எடுத்துப்பாங்க நானும் நினைக்கிறேன். அந்த மாதிரி தான் நான் ஒர்க் பண்ணிடுறேன். எனக்கு ஏதோ காமெடி வரும்னு நான் நம்பிட்டு இருக்கேன். அந்த மாதிரி தான் வேலை இருக்கும். இது வந்து நீயும் என் ஃபேனா ப்ரோ? நீங்கள் தளர போக பார்த்தா எல்லாருக்கிட்டே கேட்கணும் போல இந்த கேள்வி. இல்லை இல்லை, எனக்கு வந்து பஞ்ச் டைலாக் அப்படி பார்த்தா தளபதியோட எல்லாமே எனக்கு பிடிக்கும். மற்றபடி நம்ம சாருக்கு சொல்ற அளவுக்குலாம் எனக்கு ப்ரோ ஏதாவது அந்த அளவுக்கு சத்தியமா ஒரு ஃபேன் பாயா எனக்கு அப்படிலாம் தெரியாதுடா. ரொம்ப ரொம்ப தன்னடக்கமா இருக்கீங்க ப்ரோ. இல்ல செல்வம், நிஜமா பஞ்ச் டைலாக்லாம் அது எவ்வளவு பெரிய ஒரு மேட்டர் தெரியும்ல. எழுதிரு அது அவங்க சொல்லி அதெல்லாம் பயங்கரமான ஒரு விஷயம். யார் யாரோ பஞ்ச் டைலாக் பேசிட்டு இருக்காங்க ப்ரோ. எமக்கு ஏன்டா அதெல்லாம், ஏன்டா அப்படி? ப்ளீஸ்பா. சரி, தளபதி எல்லாம் உங்களுக்கு பிடிச்ச உன்னால முடியும் தம்பி தம்பி. சரி, தளபதியோட உங்களுக்கு பிடிச்ச பஞ்ச் டைலாக், ரொம்ப பிடிச்ச பஞ்ச் டைலாக். பிடிச்ச டைலாக் எனக்கு ஆக்சுவலாக கில்லி ரொம்ப பிடிக்கும், போக்கிரி ரொம்ப பிடிக்கும். பட் கில்லியில் ஒன்று சொல்லியிருப்பாப்புல, தம்மா துண்டு பிளேடு மேலே வச்ச நம்பிக்கை உன் மேலே வெய்ய. சூப்பர். இந்த இது அந்த அந்த குழந்தையோடதுன்னு நினைக்கிறேன். யாரோ அவனோட பாக்ஸ்ல இருந்து திருடின்னு வந்துட்டாங்க. ரப்பர் இருக்கணுங்க அவருக்கு. ஹாய், நான் என் பேர் கோகுல். ஹாய் கோகுல். உங்க வாழ்க்கையில வந்து ஒரு விஷயத்தை வந்து எரேஸ் பண்ணணும் நினைச்சீங்கன்னா எந்த மாதிரி விஷயத்த இருக்கும்? பண்ண முடியுமான்னு தெரியலையே. ஏதாவது ஒரு அது நெகட்டிவா இருக்கலாம், இல்ல உங்களோட லைஃப் நடந்த ஏதாவது ஒரு கெட்டாலே ஒரு கேள்வி. அது சீரியஸா ஏதாவது சொல்ல வரலாம்னு நினைச்சா கூட இது வந்து என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய ரெண்டு ஃப்ரெண்ட்ஸு நான் அப்போது அந்த டைம்லே இறந்துட்டானுங்க. ஸோ அது வந்து இப்போ வரைக்கும் நம்ம மெமரியில் வந்து அழிக்க முடியாத ஒரு விஷயமா இருக்குது. அது அழிக்கவும் முடியாதுன்னு வச்சுக்கோங்களேன். பட் அழிக்கணும்னு அப்படி ஒரு சான்ஸ் கிடச்சிச்சின்னா இது ஒரு மேஜிக் ரப்பராக இருந்துச்சுன்னா அதை எப்படியா தச்சு. ஆ, சாக்லேட் இருக்குது. சினி இண்டஸ்ட்ரியில் எந்த ஹீரோயினுக்கு இந்த சாக்லேட்டை ஊட்டி விடுவீங்க? த்ரிஷா மேம். யோசிக்கவே இல்லை. நம்ம ஃபேன்ஸே சொல்கிறாங்களே கரெக்டாக. த்ரிஷா மேம்க்கு தான் எனக்கு அவங்கள ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ ஊட்டி விடுற அளவுக்குலாம் ஒத்து பார்க்கலாம் தெரியல. ஸோ உங்ககிட்ட வந்து மேம் எனக்காக இந்த சாக்லேட் வச்சுக்கோங்க. ஆனால் அவங்க ஒத்துக்கிட்டா நம்ம ஊட்டி விட ரெடி இல்லை கூட. அப்படி ஒரு ஷோ பிளான் பண்றீங்களா? என்னைக்காவது அவங்களை கெஸ்டா இன்டர்வியூ பண்ணீங்கன்னா எனக்கு சர்ப்ரைஸா கூப்பிடு. நான் வந்துடுறேன். நீங்க வந்துட்டு ஊட்டி, நானே வந்துடுறேன். ஷூட்டிங் இருந்தாலும் விட்டுட்டு வந்துடுறேன். ஓகே, பாத்துக்கோங்க மேம்க்கு, த்ரிஷா மேம்க்கு. நானும் பாக்குற இன்டர்வியூல எல்லாம் சொல்லிட்டு இருக்கேன். ஆனா அவங்க அந்த இன்டர்வியூ எல்லாம் பாக்குறாங்களான்னு தான் தெரியல.